காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கற காரணத்துக்காக கை குழந்தை உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 7 பேரை கொடூரமான முறையில் கொலை பண்ண குற்றத்திற்காக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்காங்க. அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படினா சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய திருநாட்டில தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய முதல் பெண் இவராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. இந்த செய்தியினுடைய பின்னணியை பற்றி நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் பிரிவு அம்ரோஹா பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பவன்கேரி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த 38 வயதுடையவர் தான் ஷப்னம் அலி. ஆங்கிலம் மற்றும் புவியியல் துறையில 2 முதுநிலை பட்டப்படிப்பை முடிச்சவங்க. இந்த படிப்பெல்லாம் முடிச்சிட்டு பள்ளி ஆசிரியரா பணியாற்றிக்கிட்டும் இருந்தாங்க. ஒரு வசதியான பெரிய அளவில் நிலத்தை சொந்தமாக கொண்டுள்ள சைஃபி பிரிவு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த பதான் அப்படிங்கிற ஒரு மாற்று இஸ்லாமிய பிரிவைச் சேர்ந்த பள்ளி படிப்பை கைவிட்டு விட்டு தினக்கூலியா பணியாற்றிட்டு இருக்கிற சலீம் அப்படிங்கிறவரை காதலிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு ஷப்னம் குடும்பத்தினர் ரொம்ப கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஷப்னம் அலி தன்னுடைய தந்தை, தாய், 2 சகோதரர்கள், அவங்களுடைய மனைவி, உறவினனுடைய ஒரு 10 மாத குழந்தை உட்பட 7 பேருக்கு கடந்த 2008 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி மயக்க மருந்து கலந்த ஒரு பாலை கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு பிறகுதான் கோடரியால அவங்க எல்லாருடைய கழுத்தையும் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கை கடந்த 2010 ஆண்டு விசாரிச்ச அம்ரோஹா நீதிமன்றம் இவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சு உத்தரவிட்டாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து கடந்த 11 வருஷமா அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தையும் குடியரசுத் தலைவரிடமும் 2 முறை உச்சநீதிமன்றத்திலையும் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவருக்கான தண்டனை குறைக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அவருடைய சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்த போதும் தண்டனை குறைப்பு கோருவதற்கான அனைத்து சட்ட வாய்ப்புகளும் முடிஞ்சிடல அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு நடுவுல தான் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை மதுரா மாவட்ட சிறை நிர்வாகம் மேற்கொண்டு வராங்க. இது குறித்து மதுராவனுடைய முதுநிலை சிறை கண்காணிப்பாளர் சைலேந்திர மைத்ரி என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, ஷப்னம் அலிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஆணை இன்னும் கைக்கு கிடைக்கல, அப்படின்னா கூட அதற்கான ஏற்பாடுகளை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஊழியர் பவன்ஜலாத் தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடத்தினை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. குற்றச்சம்பவம் நடைபெற்ற போது ஷப்னம் கர்ப்பமா இருந்திருக்கிறாங்க. சிறையில் இருந்தபோது அவருக்கு பிறந்த ஆண் குழந்தையை புலன்சகரை சேர்ந்த தம்பதி வளர்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த ஷப்னம் அலி அவர்களுக்கு தூக்குதண்டனை நிறைவேற்றப்படுமா அல்லது மன்னித்து விடப்படுவாரா என்று.